ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் ஜாப் ரிசல்ட்டோட அப்டேட் இன்னும் கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து கூட்டுறவுத்துறை வந்துட்டு என்ன சுற்றறிக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நியாய விலைக்கடைகளில் விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு ரிசல்ட்கள் எப்பொழுது வர இருக்கிறது, அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்கூட தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, எதனால் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளலாம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன நம்மளுக்கு தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு பார்த்திங்கன்னா, பதவி அளித்த பின்னரே ரிசல்ட்டுகள் வந்துட்டு நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்புகள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு பதவி உயர்வு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு சொந்த ஊரிலேயே அளித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதன் வேலை சுமை காரணமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இவ்வளோ காலதாமதமாகிறது. அது மட்டுமல்லாது அவரவர் காலி பணியிடங்கள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த வந்துட்டு பதவி உயர்வு அளித்த பின்னர் அந்த இடம் காலி பணியிடம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த காலி பணியிடங்களும் வந்துட்டு நம்மளுக்கு நிரப்பப்பட இருக்கிறது ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதத்திற்கு இதுதான் காரணம். கூட்டுறவுத்துறை என்ன சுற்றறிக்கை அளித்திருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாத இறுதிக்குள் ரிசல்ட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நியாய விலைக்கடை இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான பணி நியமன ஆணைகள் இந்த மாத இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இதுதான் அப்டேட். ரிசல்ட்டை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட க்வெஸ்சனாகவும் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாகவும் மண்டலங்கள் வாரியாகவும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன் வழியே நம்மளால் தான் பார்க்க முடியும் ஓகேங்களா. எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுகள். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாகவும் மண்டலங்கள் வாரியாகவும் ரிசல்ட்டுகள் அனௌன்ஸ் ஆகும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மூலியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா நம்மளோட ஃபேக்காக நம்ம நடக்கிற விஷயங்களை நம்ம வந்துட்டு தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரியான ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் பார்க்க முடியுங்க. யாருக்கெல்லாம் முன்னுரிமை எழுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை எழுத்திருக்கிறார்கள். சீனியாரிட்டி பிரகாரம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது முழுக்க முழுக்க மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. 100% மெரிட் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.